ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என் தந்தை ஷேக் பக்ஷி அவர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பணம் செய்கிறேன். சுரேஷ், உமா, அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, வாட்ச்மேன்களை மறந்துட்டோம். என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை போய் நாங்க மறக்க முடியுமா? இன்னைக்குதான் எங்க கல்யாணம் ஆச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கடா. நோய் நொடி இல்லாம நீங்க 100 வருஷம் வாழணும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு பெரிய வேலை கிடைச்சி பெரிய லெவல இருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த காலேஜ் வாசலுக்கு வந்து என்னையும் மறக்காம பாக்க வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குடா அங்கிள். உங்களை நான் எப்போதுமே வாட்ச்மேனா பாக்கல அங்கிள், என்னுடைய அப்பாவதான் பாக்குறேன் அங்கிள். இன்னைக்கு பிரகாஷுடைய நினைவு நாள் அங்கிள். அதான் பிரகாஷுடைய கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களும் வரீங்களா அங்கிள்? ஒரு கேள்வியா? நானும் கூட வரேன். இந்த காலேஜ்ல இனிய வாட்ச்மேன் யாரும் பாக்குறது இல்ல. அவங்கள ஒருத்தரதான் பாக்குறாங்க. என்னுடைய கடைசி ஆசை தெரியுமா? இதே காலேஜ்ல ரிட்டையர்ட் ஆகாமலே வாட்ச்மேனா இருந்து அப்படியே சாகணுங்க. அடுத்த பேர் வீட்டு இருந்தா இதே காலேஜ்ல வாட்ச்மேனா இருந்து சாகணும். அதான் என் ஆசை. பிஸ்கட், பிஸ்கட் டீ வேணும். எனக்கு போதும், நீ சாப்பிடு. நீ சாப்பிடு, எனக்கு போதும். நான் பத்துக்கிட்டேன். கேளுங்க.
மச்சான், என்னடா லோ கிளாஸ் இன்னமே கரெக்ட் பண்றது இல்லடா, ஒன்லி ஹை கிளாஸ் தான். டேச்சி என்னடா, யாரா மச்சான் அந்த பொண்ணு? லூசு மச்சான், லூசு மாதிரி தெரியலையே. நல்லா பாரு மச்சான், லூசு தான் மச்சான். பார்த்தா பளபளப்பா இருக்கா, நைட் சாப்பாட்டுக்கு அவ என்ன வாங்கிட்டு எங்கடா போச்சு ஆளே காணா? அந்த பக்கம் பாரா, ஏ இந்த பக்கம் இருக்கா பாரு, இங்க இருக்கே சொல்லாம். வா 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 வா, நல்ல வலையில அங்க இருக்கு, வந்து எடுத்துக்கோ. வா 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 வா, பா இந்த பக்கம் வா. ஐயோ ஐயோ, அடிக்காத அடிக்காத அடிக்காத, வலியில அடிக்காத, அடிக்காத, ஏய் முடிய பிடிக்காத, ஏய் முடிய பிடிக்காத, வலிக்குது, ஏய் வலிக்குது, வலிக்குது, அடிக்க, ஐயோ ஏய் இது பைத்தியம்டா, ஏய் வலிக்குது, ஏய் அடிக்காத அடிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரகாஷ் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் சாகல. நாங்க வந்தனா அத பார்த்தனா எழுத முடியாது, என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க. இல்லம்மா, என் மருமக சாகலம்மா, என் மருமக சாகல, என் மருமக உயிரா தான் இருக்கான், உனக்காக தானம்மா இவ்வளவு பாடுபட்டேன். நீ இல்லாம நான் எங்கம்மா போவேன்.
இந்த பொண்ணு யார் தெரியுதா? ஐயா, இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க பார்த்து ஞாபகம் இல்லையா? எல்லாரும் திட்டி திட்டி தீத்தல அந்த பிரியா பொண்ணு வா. ஐயா ஐயா, நம்ம பிரியாவா? ஆமா, பிரியா 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 பிரியா
மச்சான், என்னடா இது? காதல்டா காதல். இன்னைக்காவது ஒழுங்கா பாடம் நடக்க முடியுமா? குட் மார்னிங். நான் உங்களை கேட்டனா சொல்றது எங்க கடமை சார். அதுக்காக இப்படியா? ஒரு பணிவு வேண்டாமா? சிலப்பதிகாரத்தை பத்தி பாட நடத்தும் போது உண்மையிலேயே போர் அடிக்கிறனோ? எந்த கிளாஸுக்கு போனாலும் இப்படி ஊழை விடுறானுங்களே, உண்மையிலேயே நான் போர் அடிக்கிறனோ? இருக்கு இருக்கும், வேற வழி இல்லை, சம்பளம் வாங்கி ஆகணுமே, அதுக்காக நடத்திட்டு ஆகணும். சரி சரி, இப்ப நான் பாடம் நடத்துறதா வேண்டாமா? அமைதி 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 அமைதி. பாடம் நடத்தலாமா வேணாமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு கருவி வச்சிருக்கேன், அதனோட உதவியினால இப்ப நான் கண்டுபிடிச்சிடுறேன். காசை சுண்டி கண்டுபிடிச்சிடுறேன். பாடம் நடத்துவேன். தருதல, இவர் பெரிய ஜோசியர், தலை விழுந்தா பாடம் நடத்த மாட்டேன். என்ன விழுந்திருக்கு தெரியுமா? தலை விழுந்திருக்கு. தருதல உட்கார், உன் தலை கூட நல்லா படிக்கணும்னு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப ஒரு ஜோக் சொல்ல போறேன். நான் சொல்ல போற ஜோக்குக்கு நீ நல்லா சிரிச்சாதான் நான் அடிக்கடி ஜோக் சொல்லுவேன். இப்ப என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வெளியில திண்ணையில தாத்தா உட்கார்ந்துருக்காரு. அவரு பேரை வேகமா ஓடி வந்து, தாத்தா தாத்தா வீட்டுக்குள்ள போயிருக்காங்கிறான். ஏண்டா என்ன வீட்டுக்குள்ள போக சொல்ற? இல்ல, எங்க டீச்சர் வர்றாரு, அதனால வேகமா நீங்க வீட்டுக்குள்ள போங்க. ஏய், உங்க டீச்சர் வர்றதுனால நான் ஏண்டா வீட்டுக்குள்ள போகணும்? தாத்தா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லித்தான் லீவ் லெட்டரே கொடுத்துருக்கேங்களா? என்ன நிலை வீட்டு பாக்குறீங்க சார்? பாடம் நடத்தாம காமெடி பண்ணுதா? அப்படியா? ஆளுக்கு ஒரு ஜோக் சொல்லுங்க பாக்கலாம். என்ன செந்தில், பாடம் நடத்தாம ஜோக் அடிச்சுட்டு இருக்கீங்க சார்? பாடம் நடத்தினா யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க சார். மாணவர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அவர்களை நாம தான் நல்வழிப்படுத்தணும். சாரி சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நல்லா படிங்க. இதெல்லாம் பறக்க பறக்கலாம் பிடிச்சான் மண்முட்டி நெல்லை சிவானால எனக்கு என்னைக்கு சொல்லதான். நான் உன்னை ஒரு நாளைக்கு மாட்ட வைக்கிறேன் ஐயா, மாட்ட வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்லூரி வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்பா. நான் போட்ட கோலம் எப்படி அக்கா? நீ போட்ட கோலத்தை விட உன் ஆள் போட்ட கோலம் சூப்பர் இருக்கா? சீப்பொடி. டார்லிங் 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 ஐ லவ் யூ. அட தப்பு பண்ணிட தெரியுமா? எதிர இது என்ன பாரு, வா ஏறோ காலேஜுக்கு ஓனர் மட்டும் இருக்கான். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். இத கொஞ்சம் படிச்சு பாக்கலாம். என்ன இது? படிச்சு பாருங்க தெரியும். அன்பே சாந்தி, உனக்காக கேட் வாசல் நிக்கிறேனே, உனக்கு தெரியலையா? என்ன வாட்ச்மேன், இது உனக்கு அசிங்கமா தெரியல? என்ன அசிங்கமா தெரியுது? ஏ உள்ளே தான் எழுதிருக்கேன். வாட்ச்மேன், பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். அண்ணா பிரின்சிபால் வராரு. ஆ குடுங்க. ஏ டண்டடங்க. ஏ டண்டடங்க. ஏ அக்கா. ஏ அக்கா. சார், இங்க பாருங்க சார், வாட்ச்மேன் லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு.
என்ன இல்லையா, ஒரு மாணவியின் லீவ் லெட்டர். என்ன எப்படி எழுதியிருக்கே? இதுதான் உனக்கு கடைசி வாணி. இனிமே தப்பு செஞ்சே உனக்கு இந்த கேட்ல வேலை இல்ல. அண்ணே, பிரின்சிபல் சொன்ன மாதிரி நீங்க கேட்டுக்கு வெளியே போயிட்டா உங்களுக்கு அடுத்தது வாட்ச்மேன் நாதானே. ஊர்ல சொல்லுவா அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகும்னு. அதே மாதிரி நீ நடந்துட்டு இந்த வேலைக்கு அப்படி போட்டி வாடா ஐயா. வாட்ச்மேன் இந்த லீவ் லெட்டர். என்னடா மச்சான், எப்ப பார்த்தாலும் யோசனையிலே இருக்க. அதான்டா மச்சான், புவு பொண்ணு யோசிச்சே இருக்கான் மச்சான். இல்ல மச்சான், அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இதுல என்னடா யோசனை, நேரா போற மூஞ்ச பக்கற ஐ லவ் யூ சொல்ல போற. அவ செருப்பாலே அடிப்பாடா, கண்ட உடனே காதல் வர்றதுக்கு வீட்டு வேலைக்காரன் நினைப்பாடா. காலேஜ்ல படிக்கிற அழகான ரோஜாடா நம்ம பிரியா. எனக்கு ஒரு யோசனைடா. ஏ அதோ வரான் பாரு, வல்லவன் சிம்பு, அவனை வச்சு ஒரு ட்ரெய்லர் பாத்துருவோம். ஓகேவா? சொல்லு மச்சான். நல்ல ஐடியாடா, கூப்பிடற அவன. இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ள அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்ற. அவ என்ன குண்டி அடிச்சாலும் சரி பரவாயில்ல, நீ வாங்கிக்கிற. இல்லன்னு வச்சுக்க, என் தலைவர்கிட்ட சொல்லி ஃபேன் செட் எல்லாம் கழட்ட விட்டு இந்த கிரவுண்ட 100 ரவுண்ட் அடிக்க வச்சிருவேன். ஐ லவ் யூ பிரியா. டேய் மச்சான், என்னடா ஐ லவ் யூ சொன்னடா அடிச்சிட்டாடா. நீ ஏன்டா ஐ லவ் யூ சொன்ன? அவனுக்கு தான்டா சொல்ல சொன்னாங்க. அந்த பொடிங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணும்டா. வாடா போலாம். போடா, நில்லு போடா. ஏ போன, என்ன பார்க்காம போற? போடா, என்ன தொலை பண்ணி நில்லு போடா. ஏய் கைய விடுடா. போடா, உன்னை உயிர் கூட லவ் பண்ண போடா. நோபேர், சும்மா லவ் பண்றேன் பின்னாடி சுத்திட்டு இருக்காத. ஒழுங்கா படிச்சு உருப்பிட வெளியே பாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். அவன கைய கால ஒடிச்சா சரியா இருக்கும். ஏய் சர்மாவியா, சர்மாவியா நீ பண்ண அவ்வளவுதான். மேல மட்டும் கரெக்டா சொல்ற. ஏய் அவனை என்ன பண்ண போறான்? மாணவர்களை ஆசிரியர் மன்னிக்கல. நபரை யாருப்பா மன்னிப்பா? சார் பாடத்துக்கு சார் யாருப்பா என்ன அடிக்கிறது? பாடம் கற்பிச்சு நீங்களே அப்பா. மாணவர்கள் சண்டையில யாரு குறுக்க போனாலும்? பாஞ்சாலி வெளியே வந்தானா, அவங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டே காலேஜ் போயிடலாம். ஒரே தண்ணி கேட்கற மாதிரி கேப்போம். என்னங்க என்னங்க என்ன வேணும்? காலேஜுக்கு வரலையா? நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஓகே பாஞ்சாலி. தண்ணி கிடைக்குமா? இருங்க எடுத்துட்டு வரேன். ஓகே பாஞ்சாலி, நான் கிளம்புறேன். இருங்க, தண்ணி குடிக்கதான் வந்தீங்களா? நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். சரி சரி, நீங்க கிளம்புங்க. பாஞ்சாலி, உண்மையிலே ஒன்னதான் நான் பார்க்க வந்தேன். அது எனக்கு தெரியுமே, ஆனா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்களே. இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் பாஞ்சாலி. ஐ லவ் யூ பாஞ்சாலி. என்ன உனக்கு பிடிக்கலையா சொல்லு பாஞ்சாலி.
உங்களை போய் பிடிக்கலன்னு சொல்லுவனா? என் மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. ஏண்டி அவர் விருப்பத்துற அப்படி சொன்னதால தான் அவர் மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துச்சு. சிப்படி அம்மா, மணி 11 ஆச்சு. நீ சாப்பிட்டு போய் படுக்கலாம்ல. பிரகாஷ் இல்லாம நான் என்னைக்குனா சாப்பிட்டிருக்கேன். அது சரிம்மா, உன் உடம்பு வேற நல்லா இல்லன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. நேரத்தோட சாப்பிட்டா உன் உடம்பு நல்லா இருக்கும்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரகாஷ் வந்துருவான். அவன் வந்தோன்னு சாப்பிடுறேன். என்னமா சொல்ற நீ? குழந்தை வெளிய போய் சாப்பிட்டு வந்துடுறாமா. அது மட்டும் இல்லாம தம்பி உன்னை திட்டும் போது என் மனசே உடைஞ்சு போகுதுமா. என்ன என்னென்ன பண்ண சொல்ற? எல்லாம் என் தலையெழுத்து. இருக்காங்க தாயின் பாசம் அப்படின்னு பாட தோணுது. ஆனா எங்க அப்பனை கொண்ட இந்த கொலைகாரிய பார்த்தா கழுத்து நெரிச்சலும் தோணுது. தாய பார்த்து கொலை பண்ணு சொல்றிய, இது தப்புடா. யோ மாமா, இவளை பத்தி உனக்கு தெரியாதியா? அப்பன கண்ணு முன்னாடி துடி துடிக்க சாவடிச்சு. யோ மாமா, உங்க கையால சாப்பாடு போடும் மாமா. இவ கையால சாப்பாடு போட்டா அப்பன கொன்ன மாரி எனக்கும் வசதி வச்சு கொண்டுடுவா. தாய சிறந்த கோவிலும் இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த பழமொழிக்கு கலங்கமே என்னோட தாய். ஏண்டா இப்படி பேசி பேசி சித்திரவதை பண்ற? நானட உங்க அப்பாவை கொன்ன. நானட உங்க அப்பாவை என்ன தொடாத. என்ன தொட்ட இந்த பால்ல இருந்து குத்திக்க. வேண்டாம், நான் உன்ன தொட மாட்டேன். நான் உன்ன தொட மாட்டேன்டா. டேய் உள்ள போடா, டேய் உள்ள போடா. வேற தரல அப்பன கொன்னடா. இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா தாண்டா சாமி, அவ நம்ம தாங்கும் பூமி. ஈடில்லா தாயின் பாசம், அவ தாண்டா நம்ம தேசம். அம்மா தாண்டா சாமி, அவ நம்ம தாங்கும் பூமி. ஈடில்லா தாயின் பாசம், அவ தாண்டா நம்ம தேசம். அம்மா தாண்டா நம்ம அம்மா தாண்டா பெத்த அம்மா தாண்டா சாமி. மாதம் தான் சுமந்தாலே நீ வாழ, பத்தியங்கள் தினம் இருந்தாலே உன் பஸ்
பசியை தீர்த்து வைப்பாளே நீ வாழ தன் பசியை மறந்திடுவாளே. பத்து மாதம் தான் சுமந்தாலே நீ வாழ பத்தியங்கள் தினம் இருந்தாலே உன் பசியை தீர்த்து வைப்பாளே நீ வாழ தன் பசியை மறந்திடுவாளே. பெற்றவர மதிக்கடனா நமக்கு ஏது சொந்தமும் கருவில சுமந்தவதான் உனக்கு என்றும் தெய்வம். உன் கண்ணில் தூசிப்பட்டா அவ கண்கள் கலங்கும் உன் உடம்பில் காயம் பட்டா அவ நெஞ்சம் துடிக்கும். பாலூட்டி தாளாட்டி வளர்த்தவதாம் பூங்குடா பச்சவோட பல்லாக்குல என்ன பட்டவதாம் பூங்குடா. அம்மா தாண்டா சாமி அவ நம்ம தாங்கும் பூமி ஈடில்லா தாயின் பாசம் அவ தாண்டா நம்ம தேசம். தாய் சொல்ல தட்டாதடா தம்பி நீயும் பின்னாடி அழுதிடுவ தேம்பி. கல்லு மண்ண சுமந்து ஒன்ன தாத்தா இங்கே ஏழு ஜென்ம பந்த மாத்தா. தாய் சொல்ல தட்டாதடா தம்பி நீயும் பின்னாடி அழுதிடுவ தேம்பி. கல்லு மண்ண சுமந்து ஒன்ன காத்தா இங்கே ஏழு ஜென்ம பந்த மாத்தா. தாய்க்கு சமமானவர் உலகத்திலே யாரு உடம்பில் ஓடும் ரத்தம் அவ போட்ட சோறு. எல்லோத்தம் தாய் தாண்டா அழியாத சொந்தம் சாம்பலாகி போனாலும் மறையாத பந்தம். நம்ம பெற்றெடுத்த அம்மாவுக்கு கோவில் இல்ல எந்த தெய்வமும் என் தாய் அவளுக்கு ஈடில்ல. அம்மா தாண்டா நம்ம அம்மா தாண்டா பெத்த அம்மா தாண்டா சாமி அவ நம்ம தாங்கும் பூமி. போங்க இருபது ரூபாய் குறையுங்க.
பாயிண்ட் ஷாப்புக்கு மட்டும் கரெக்ட்டா காசு கொண்டு வரீங்க. ஏய் யாருனே சட்டல ஆவறா? அடிக்க மாட்டேன் சார். ஒருத்தர் வரலாம். சார் 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 நான் போயிட்டு வந்தறேன் சார். சார் இருங்கடா சார். ஹலோ ஹலோ இருங்க. ஓ இரியா சார். சார் இருங்க சார். சார் இருங்க. ஓ இரியா வரேன். சார் சார் 20 ரூபா தான சார் வந்து தந்தறேன் சார். ஏய் மூஞ்சல பாரு. அடடா. ஓ ஏ பரவாயில்லை. 7 பக்க காமிக்கிறதுல இல்லடா நீ 20 ரூபாய்க்கு 20000 ரூபாய் செலவு பண்ணா. நம்ம நிறைய பேரை பத்துக்க போட. மாப்ள போயும் போயும் ஒரு 20 ரூபாய்க்காக என் பிறந்த நாள் அன்னைக்கு என் சட்டை அவுத்து அசிங்கப்படுத்திட்டான்டா. இனி எத்தனை பிறந்த நாள் வேணாலும் அவன் ஞாபகம் தானடா வரும் எனக்கு. அவன் ஏதாவது பண்ணுண்டா மாப்பிள. அவன் அந்த வக்கீல்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தான். என்ன சொன்னான்? 90வது வார்டு கவுன்சிலா நிக்கிறேன். அவனை அவனுக்கு இந்த ஏரியால ஒரு ஹோட்டலடா 4 ஹோட்டல் இருக்கு. ஸோ மாப்பிள நீ என்ன பண்ண இங்கே வா. நீங்க எலெக்ஷன் நிக்கிற செய்தி தெரிஞ்சவன அங்க நம்ம ஹோட்டல்ல 100 500 1000 பார்சல் குவியுதுங்க பாத்தங்களா தலவறோம் எப்படி இருக்கதுன்னு பாத்தங்களா நாங்க நக்கறதன்னு தெரிஞ்சவனா மக்கா என்னன்னு பண்றாங்க பாத்தங்களா எப்பவே கவுன்சிலர் ஆயிட்டீங்க நாயோட சொன்னா கரெக்டா இருக்கும் உனக்கு தெரியவா உனக்கு வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் நீங்க ஜெயிக்கிறது எங்களோட வாழ்த்துக்கள் தெய்வமா இருக்குங்க நாங்க பாத்துக்கிறோம் சரி 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 ஜெயிக்கிறீங்களா நீங்
ஓகே 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 நான் ஜெயிச்சே தெரிவீங்க நீங்க எங்களுக்கு தெரிஞ்சே உங்களுக்கு எல்லாரும் நல்ல விதமா கிட்ட இருந்து ஜெயிக்கவீங்க. மனசுல மட்டும் வச்சுக்காதீங்க தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணே. கோவிந்தா 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 கோவிந்தா. ஒரு 500 போடுங்கண்ணே. அட கவுன்சில் ஆக போறீங்க போடுங்க. 500 தம்பி போடுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்க தம்பி. நான் 500 போடுறேன் தம்பி. கோவிந்தா கோவிந்தா. அப்புறமா வந்து பாதி காசு கொடுத்துறியோ. தரம் கோவிந்தா 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 கோவிந்தா. வணக்கம் தம்பி. அப்படியா அப்படியா 50,000 பார்சலா? சரி, இது வரைக்கும் 2,00,000 வசூல் ஆயிருக்குடா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். என்னடா காசு கொடுத்து வாங்கிட்டு போறான்னு பார்த்தா
எல்லாம் ஓசல வாங்கிட்டு போறேன்டா. காலையில பேப்பர் என்ன பேப்பர் கிழிஞ்ச பண்ணி நான் ஆறு மாசம் போட்டுக்கிட்டு என்ன போட்டு அடி கொஞ்சம் கம்மிதான். சொல்லுப்பா மறுபடியும் பைத்தியம் இங்கிருந்து நேரா கிழக்கு பக்கம் போ, கிழக்கு பக்கம் போய் வடக்கு பக்கம் போ, வடக்கு பக்கம் போய் கண்ண திறந்து பார், அங்க புதையல் உனக்காக காத்திருக்கும். ரொம்ப நன்றிடா ஐயா. சரி, என்கிட்ட
வந்தாரே ஒரு வனப்பட்டாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். பேராசை பெருநஷ்டம். கையில அடுபடுது ஒரு ஆளுக்கு மூணு பேரை வந்துட்டோமே. சரி தேடி எடுத்து மூணு பேரை பங்கு போட்டு நீ அந்த பக்கம் தேடு நீ இந்த பக்கம் தேடு. ஐயோ நெல்ல உனக்கு அறிவு இருக்காயா? இப்ப ஊருக்காரங்கெல்லாம் உன்னால தேடுறாங்களே ஐயா. ஊருக்காரங்க சேர்ந்து தேடின உடனே பதில் இருக்காது. அங்க பதில் இல்லையா? அந்த சோதிக்காரன் விளங்காம நம்ம போய் சொல்லியிருக்கான். என்கிட்ட 200 வாங்குற மாதிரி ஊருக்காரன் எல்லார்ட்டையும் 200 வாங்கி நம்மளை கொண்டு ஓடிச்சான். டியர் ஸ்டூடெண்ட், நான் சொல்றத கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நமது கல்லூரியின் மாணவர் தேர்தலில் பிரகாசியை நியமனம் முடிஞ்ச
குஜல குஜாலே குஜாலே குஜல குஜாலே சொல்லி சொல்லிக்கிது சென்ன பல பலக்குது கண்ண பாய மூடு கண்ண கபாதடா மண்ண ஏதாவது விவரத்தை சொன்னதான புரியும். காதல் கடிதம் வந்ததா வந்ததா? ஆம்பளைக்கு ஆம்பளை ரெண்டு கொடுக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நம்ம கிளாஸ் இருக்க பொண்ணு ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு நம்ம புல்லட் ஒன்னா ரெண்டா இது வரைக்கும் 99 லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார் நம்ம புல்லட். ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல சார். எப்படி வேலைக்கு ஆகும்? செல்போனு இன்டர்நெட் இமெயில் லேப்டாப்னு போயிட்டு இருக்கல 2011 லவ். இப்ப போய் இதய முரளி காலத்துல இருக்க கேட் வாசல் நிக்கன யாரோ ஐடியா கட்டியா? இப்ப சொல்லு கேள்ல. நான் சிகரெட்டு ஏல சிகரெட்ட லஞ்சமா கொடுக்க. ஏய் சீக்கிரம் ஓபன் பண்றா. ஏய் ஏல குரங்கு பீருளா இந்த சரக்கு எங்க வச்சிருந்த? குடு 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 குடு. நீல சரஜதியை பார்த்து எம்ஜிஆர் வந்து படகோட்டி படத்துல என்ன பாட்டு பண்ணாரு? தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். தேங்க்ஸ் இந்த பாட்டை பாடிக்கிட்டு நேர லைப்ரரிக்கு போறாமா? ஓகே சார். தொட்டால் பூ மலரும் என்ன இந்த பேரு போற பாக்க பார்த்தா எல்லாரும் அந்த லைப்ரரிக்கு போயிடும் போருக்கு. ஓடுகிற வண்டி ஓட யாரும் அடிச்சாங்களா? யாரும் அடிக்கலப்ப. அப்புறம் லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருந்தப்ப புள்ளட்டு என்ன கட்டி முடிச்சுட்டாப்பா. நேர லைப்ரரி போறேன். அக்கம் பக்கம் ஆழ்வுதான் பாக்க டக்குனு அவளை கட்டிபிடிக்க. ஓகே அட சண்டாள பேருளா, ஏல எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கட்டிபிடிச்ச என் கிட்டே ஐடியா கேட்டிய. பெத்த புள்ளை கட்டி பிடிக்கிறதுக்கு ஐடியா சொன்ன ஒரே தாப்ப இந்த உலகத்தில் நான் மட்டும் நம்மள இருக்க முடியும். ஏய் மச்சான், ஏய் மச்சான், ஏய் என் சோக கதைய கேளு தாய் குலமே. அம்மா தாய் குலமே, என் சோக கதைய கேளு தாய் குலமே. நீத கெட்டு குட்டி சிறப்புன்னா இவனுங்க ஏண்ட கெடுக்கிற?
இப்பதான் புகழ்ந்தான், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? உன்னையும் இந்த காலேஜ் தலைவனா தேர்ந்தெடுத்தாங்களே, அவங்கள சொல்லணும்டா. என் தலைவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? என் தலைவனை பத்தி தப்பா பேசணும்னு வச்சு சைக்கிள் செயின் சோடா பாட்டில் எல்லாம் பறக்கண்டி என்னை சீண்டி பாக்குறியா? தலைவா ஸ்டூபிட், யாருக்கு யாரடா தலைவன்? பேட்டிக்கு ரவுடி மாதிரி நடந்துக்கிறான் இவனடா தலைவன். கஷ்டப்பட்டு உங்க அப்பா உள்ள காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு, அவர் தான்டா தலைவன். நாட்டுக்குள்ள ஜாதி கலவரம் மத கலவரம் எது வந்தாலும் அப்பாவி மக்களை தன் உயிரை கொடுத்து காப்பாத்துறாரு போலீஸ்காரங்க, அவர் தான்டா தலைவர். அந்நிய நாட்டுக்காரன் நம் நாட்டு எல்லையை மிதிச்ச உடனே உயிரே கொடுத்து தியாகம் பண்றானே ராணுவ வீரர், அவன் தான்டா உண்மையான தலைவன். நம்ம நல்லா படிச்சு உயர்ந்த அந்தஸ்து அடையணும்னு வாய் வலிக்க நம்மளோட தினமும் போராடுறாங்களே நம்ம ஆசிரியர்கள், அவங்க தான்டா உண்மையான தலைவர்கள். எந்த தகுதியுமே இல்லாத உனக்கு போய் தலைவர் சொல்றாங்களே, உண்மையான தலைவர்கள் பெயர் கிடைக்காதீங்க. கை நிற்ற வல்ல ஏங்கிட்ட வச்சுக்காத, விரல் சுப்பிரானுங்களே இவனும் கிட்ட வச்சுக்கோ, கடைசி அச்சிருக்கிற திருந்திர வழிய பாரு. ஏ பிரகாஷ், இவளும் காரணம் சத்யா தான், ஆனா சத்யா முதல்ல ஒழிச்சு கட்டினா சரியா இருக்கும். பிரகாஷ், சத்யா மேல ஒரு திரும்ப பொட்டுச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். பாரு, காதல்ல ஒழிச்சு கட்டணும் சொன்னே காதல் இன்னமா கோவத்து பாரு, வர கோவத்தை பார்த்து அந்த மதுரை அடிச்சு கண்ணிகளும் கோவம் இருக்குமோ. இதுக்கு பேர் தான் அந்த 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 கன்றாவி காதலா. டேய், காதல பத்தி உனக்கு என்னடா தெரியும்? காதல் ஒரு புனிதமானதுடா, அதெல்லாம் பேச ஒரு தகுதி வேணும்டா. காதல பத்தி எனக்கு தெரியாது. காலையில ஒருத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுவீங்க, மதியானம் ஒருத்தனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுவீங்க, ஈவினிங் ஒருத்தனை பீச்சுக்கு வர சொல்லிடுவீங்க, நைட்ல அவங்க கூடயாவது லாட்ஜ்ல தங்கிட்ட ஜாலியா வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுல கேப்பாங்க, அம்மா எங்கம்மா போயிருந்தேன்னு கேப்பாங்க. இல்லம்மா, ஃப்ரெண்டோட எக்ஸாம் படிச்சுன்னு சொல்லுவீங்க. அதையும் பெத்தவங்க நம்பிட்டே இழிச்சு எனக்கு அவனுக்காவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். ரெண்டு குழந்தையும் பெத்துக்கீங்க, முத குழந்தைக்கு கணேசன் பேரும் வைப்பீங்க, குருசங்கார நினைப்பான் ஓ கடவுள் பேருன்னு, ஆனா அவளுக்கு மட்டும்தான் தெரியும் நாலாவது காதலன் பேருன்னு. அதே மாதிரி இந்த பாஞ்சாலியால ஒரு பாரதம் உருவாக்கிட விட கூடாதுரா, இவளுக்கு ஒரு பாடம் புகட்டியே அவனடா பண்றேன். ஓகே தலைவா, கச்சிதமா முடிச்சிடறோம். சொன்னத கரெக்டா செய்யுங்க. இந்த பிரகாசனா அந்த சூரியன் போல பிரகாசமா இருக்கணும். இதுக்கு மேல நான் ஒண்ணு உருட்டி வச்சேன் வச்சுக்க, என்ன மாதிரி ஒரு கிடையாது. நடு ரோட்ல காலேஜ் பண்ண தொத்தி தூரம் போலீஸ் பாத்துட்டு சும்மா இருக்குமா? என்னடா பேசுறீ? பரவாயில்லப்பா, நானும் இந்த காலேஜ்ல படிச்ச படி ஸ்டூடெண்ட் தான்ப்பா. பிரின்சிபல் இருக்காரு, நல்லா இருக்காரு சார். ஓகே, ஆல் ரைட், வாமா போலாம். சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கலாம்டா, கூடிய சீக்கிரத்தில் இந்த யாரு காட்டடா. அச்சா, மனசுல எதுவும் நீ வச்சுக்காத. மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, கண்ணு பட்டு போகுது.
அடி செல்வி, ஊர் கண்ணு பற்ற போது, உள்ள போடி போடி உள்ள. இந்த நேரம் பார்த்து அந்த மனுஷன் இல்லாம போயிட்டாரு. டேய், அந்த போனை குடுறா. போனை குடு. இந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியலையே. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, மல்லிகைப்பூ தலையில வச்சுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. சந்தோஷமா இருக்கட்டும். என்னதான் நடக்குதுங்க? ரெண்டு நாள் சைட்டுக்கு வரல, உடனே வேலை இப்படிதான் நிப்பாட்டிருதா? 10 மணி ஆகுது, ஒருத்தரும் வேலைக்கு வரல. ஒழுங்கா ஆளுங்களை வர வச்சு டக்கு டக்குனு வேலையை முடிக்கிற வேண்டிப்பாரு. போய் வேலையை பாரு. சண்முகம் என்னயா, இந்த ஓர வீட்டுல இருந்துகிட்டு என் விழுப்புரம் வீடு எப்படி கிட்ட கோயில கொள்ளிடுச்சா? இல்ல காலையில பொம்பளைய கோலம் போடுவாள்ல, அவளை குப்பற புடிச்சு எடுத்து நகை எடுத்து ஓடியா? இல்ல உங்க அப்பா ஒரு பிச்சைக்காரப்ப, என்கிட்ட 10 ரூபா கடன் வாங்கிட்டு இன்னும் தரல. அடுத்தவங்க குடிச்சு போட்ட எச்சு பிடி எடுத்து குடிக்கல. டீ குடிக்கிறதுக்கு என் பின்னால சுத்துவான். உங்க அப்பனுக்கு உடுத்த வேட்டி இல்லாம ஒரு பொம்பளை வெள்ளச்சல உடிச்சு போனான். அதை புடிங்கி உடுத்தாமல ஆட்ட தெரிஞ்சு இட்லி வித்தார. நீ பிறக்கும் போது எப்படி பிறந்த தெரியுமா? இந்த தெருவில சொரிய கிடக்குல, அந்த மாதிரி கரு கருந்து சொரிஞ்சுக்கிட்டே பிறந்தல. உங்க அப்பா செத்த இன்னைக்கு நாங்க குளிப்பாட்ட போறோம். உங்க அப்பா அறையில அரணையரே இல்ல. அப்படி வெங்க பேருக்கு பிறந்தப்ப நீ இவ்வளவு வீட எப்படி கட்டின? இதுல ஆடு எப்படி பழமொழி இருக்க? இதுல வாட்சி எப்படி கிடைச்சது? யோ பெரிய மனுஷனா நீ? ஏய் சொல்லுடா, நீ சொல்லுவனா எனக்கு தலை வெடிச்சிருப்பா? பெரிய மனுஷன் மாதிரி ஒருத்தா ஓவரா போற நீ, அங்க இருந்து தேடுதே என்ன பண்றேன் பாரு. போட்டனா பாரு, உன்னை கேக்குறேன். பக்கம் நீ ஒரு அப்பற மாதிரி அல்பாயில பேர்ல. ஐயா வந்துருங்க ஐயா, ஐயா வந்துருங்க ஐயா. இந்த பே எவ்வளவு பாசக்கார பேர்ல இருக்கா? அப்ப மானசம் எவ்வளவு பண்பா வளர்த்துக்க மாத்தேடா? இந்த கல்வியத்துல இப்படி தங்கமான பேர நல்லாயிடா. கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. எவ்வளவு 1 மணி ஆச்சு, இன்னும் சோறு முகம் என்ன பண்ணுத? கொஞ்ச நேரம் தான் படுக்கலாம்னு வந்தா கட்டில் தூக்கி போட்டுக்கான். அந்த இடத்துல மம்முட்டியை பாரு, போடவே பாருங்க. என்ன சொல்லு? அஞ்சலி, என்ன ஏன் பக்கம் காத்தடிக்குது? ஒண்ணு இல்ல. இது யாரு? என் ஃப்ரெண்ட் பாத்திமா. சரி கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. கொஞ்சம் பர்சனல். பரவாயில்ல சொல்லுங்க. நம்ம பிரியா இல்ல? பிரியா தான் இருக்க, சொல்லுப்பா. அது இல்ல, நம்ம கிளாஸ்மேட் பிரியா இல்ல? ஆமா கிளாஸ்மேட் பிரியா. பிரியா வந்து
பிரியாவ நான் உயிருக்குறே நேசிக்கிறேன். அதனால லவ் பண்றியா அவளை இப்ப பார்த்த? பொண்ணா நம்ம காலேஜ் கேட் இருக்குல்ல, ஆமா, தூளல வந்துனே இருக்கும்போது பிரியா தலந்து பூ விழுந்துச்சா, பூ எடுத்து அவன் கையில கொடுத்துருந்தா. ஏய் விடு, என் ஃப்ரெண்ட் பாத்திமா. சாரி மேம். கொடுத்த உடனே அதுல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மறக்கவே முடியல. ஐயோ, இது பிரியாவுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாது. அப்புறம் நீதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும். சரி சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பிரியா இப்ப உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நீ மட்டும் சொல்லிட்டோம். ஏய் ஏய் விடு விடு நாய. பிரியா நீ செத்த. ஏய் பிரகாஷ், இல்லை நீ என்ன உண்மையா லவ் பண்றியா? ஆமா பிரியா, உண்மையா லவ் பண்ற பிரியா. சரி, நாளைக்கு வந்து நம்ம காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு என் பதில சொல்றேன். பை. புதிய வாசம் கல்லூரி வாசலிலே, புதிய விடியல் புதிய வெளிச்சம் நீ என்னை கடந்து போகையிலே. புதிய பூக்கள் புதிய வாசம் கல்லூரி வாசலிலே, புதிய விடியல் புதிய வெளிச்சம் நீ என்னை கடந்து போகையிலே. ஒவ்வொரு நொடியும் யுகமே, ஒவ்வொரு யுகமும் நொடியே. ஒவ்வொரு நொடியும் யுகமே, ஒவ்வொரு யுகமும் நொடியே. காதல் நெஞ்சிலே காலம் நெருக்கடி, காதல் நெஞ்சிலே காலம் நெருக்கடி. புதிய பூக்கள் புதிய வாசம் கல்லூரி வாசலிலே, புதிய விடியல் புதிய வெளிச்சம் நீ என்னை கடந்து போகையிலே. எந்தன் காதல் கொடியேற்றுமா, அது நீ சொல்லும் வார்த்தையிலே. அந்த காதலை நீ சொல்லும் தினமே நம் கல்லூரி காதல தினமே. அலைபேசி காதல், மின் அஞ்சல் காதல், வலைதள காதல், எல்லாம் சுகமே. கண்ணில் பதியம் வைத்து நெஞ்சில் வளர விட்டு காதல் செடியை நீ பூக்க விடு. இல்லை அமில நதியில் என்னை தூக்கி போட்டு விடு. புதிய பூக்கள் புதிய வாசம் கல்லூரி வாசலிலே, புதிய விடியல் புதிய வெளிச்சம் நீ என்னை கடந்து போகையிலே. ஒரு நெஞ்சமும் காதல் கோயிலே, அதில் காவியமாய் சில காதலே. புன்னகை பூக்கள் விழி வருமா, பூ பூக்கும் ஓசையில் வெட்கம் வருமா. வேதம் புதியதல்ல காதல் புதியதல்ல, காதலை சொல்லும் கண்கள் புதியது. இளமை நேசத்தின் இனிய காதலை கல்லூரி பாடத்தில் வைத்து விடு. கண்களை கூப்பி காதலை வணங்கி விடு, வணங்கி விடு. புதிய பூக்கள் புதிய வாசம் கல்லூரி வாசலிலே, புதிய விடியல் புதிய வெளிச்சம் நீ என்னை கடந்து போகையிலே. ஒவ்வொரு நொடியும் முகமே, ஒவ்வொரு யுகமும் நொடியே. ஒவ்வொரு நொடியும் முகமே, ஒவ்வொரு யுகமும் நொடியே. காதல் நெஞ்சிலே காலம் நெருக்கடி, காதல் நெஞ்சிலே காலம் நெருக்கடி. ஒரு போட்டோ எடுக்கணும். எடுக்கலாம் மேம், அண்ணா வெளியே போயிருக்காரு, உட்காருங்க. சரி. ஹலோ, என்னடா பண்ணிட்டு
இருட்டு இருட்டா உட்காருங்க மேடம், போட்டோ எடுக்கணுமா? டேய் ரெடியா இருக்கடா, டேய் நீ பக்கத்துல போய் சாப்பிட்டு உரிமையா வா. நீங்க உள்ள போய் ரெடி ஆகுங்க, சீப்பு பவுடர்லாம் இருக்கு, டச் பண்ணிக்கங்க. பூ வைக்காமலே வாசமா இருக்கோம். வந்துட்டேன், சின்ன வேலை அதான். இப்ப எடுத்துடலாம், ரெடி ஒரு நிமிஷம். பேங்க்ல ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க போற இவ? ஒரு ஆம்பளை அசிங்கப்படுத்தாத, அது உனக்கு நல்லது இல்ல. என்ன அவ என்ன அசிங்கப்படுத்திட்டாடா? நீ என்ன கூட இருந்த பாத்துட்டு செஞ்சடா. அண்ணே உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டா. பண்றா அசிங்கப்படுத்தா அவ்வளவு பண்றா விழ வைக்கண்டா. ஏய் அதுக்கு தாண்டா உங்களுக்கு சரக்கு அதிகமா ஊத்து கொடுப்பேன். என்னையாடா நீ அடிச்ச, உயிர் கொடுப்பா தோலை நடிச்சு. நான் உயிர் அடிக்க மாட்டா. புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாக்குறியா? இதுதான் என்னுடைய ஆயுதமே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர முடியாது. வர முடியாது. வரும். வர முடியாது. வரும். வரலனா இந்த போன்ல இருக்கிற சீன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மொபைலுக்கும் டிரான்ஸ்பர் ஆயிடும். வர்றது மட்டும் இல்லடி, அன்னைக்கு நீ வெறும் மரக்கட்ட மாதிரி கிடந்தியா. இந்த முறை அதே சீன் தான், ஆனா என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோ. நீ ஒண்ணு எனக்கு கொடுக்கணும், நீ குடுக்க குடுக்க நான் அள்ளி அழைக்கிறேன். அதுதாண்டி என்னுடைய ஆசை. 10 மணிக்கு வர்ற, 10:05 உன் படம் ரிலீஸ் ஆயிடும். நாளைக்கு வந்துருக்கே. இந்த போன்ல இருக்கிற சீன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொபைலுக்கும் டிரான்ஸ்பர் ஆயிடும், ப்ளூடூத் வழியா. என்னடி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்? காலைல டிஃபன் கூட வச்சுட்டு போயிட்டேன். என்ன ஒரு மாதிரியா இருக்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. இரு எடுத்துட்டு வரேன்.
இன்னும் மன்னிச்சிரு பிரியா. சொல்லுக்கா. மானம் போன அப்புறம் உயிர் வாழக்கூடாது பிரியா. என்ன மன்னிச்சிரு பிரியா. அக்கா போட்டு அழாது பிரியா, முதல்ல சாப்பிடு. இந்த ஆகாட்டு போதும். அதே நினைச்சுட்டு இருக்காத, நாளைக்கு காலேஜுக்கு வா. என்னது காலேஜுக்கா? என் அக்கா படிச்ச காலேஜ்க்கு இனிமேல வர மாட்டேன். உங்க அக்கா காலேஜ் படிச்சதா? என்ன பிரகாஷ், உனக்கு தெரியாதா? பாஞ்சலி தான் என் அக்கான்னு தெரியாதா? என்ன ஆச்சு? கை தவறிடுச்சு. சரி பிரியா, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் நாளைக்கு வந்து உன்ன பாக்கறேன் பிரியா. வரேன் பிரியா. பிரகாஷ் ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. நோ பிரியா, டிசி வாங்கறதுக்கு அவசரப்படாதீங்க. நீங்களும் உங்க அக்காவும் இந்த காலேஜ்ல சீட் வாங்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு இருப்பீங்க? கொஞ்ச காலம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும். பிரியா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேன்னு தெரியல பிரியா. பாஞ்சாலியோட இழப்ப எப்படி உன்னால தாங்க முடியல? அதே மாதிரிதான் பிரியா எனக்கும். பாஞ்சாலி இருந்து 3 மாசம் ஆச்சு, அதே நடிச்சிருந்தா எப்படி பிரியா? என் அக்காவே என்ன விட்டு போன பிறகு இந்த படிப்பு எனக்கு தேவையா? இந்த காலேஜ பாக்கும் போதெல்லாம் என் அக்கா பாஞ்சாலி ஞாபகம் மட்டும்தான் வருது. ப்ளீஸ் சத்யா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவ உனக்கு அக்கா மட்டும்தான், எனக்கு உயிரே அவதான். அவ ஆசை என்ன தெரியுமா? நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போன, அதுதான் அவளோட ஆசையோ என்னோட ஆசையோ? பிரியா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், அமைதியா இருக்கல? டேய், வாங்க போலாம். நில்லு சத்யா, ப்ளீஸ் சத்யா, எங்க அக்கா கடத்தது எனக்கு இருக்கிற ஒரே சொந்த நீ மட்டும்தான். கண்டிப்பா நான் காலேஜுக்கு வரேன், படிக்கிறேன். ஓகே பிரியா, தேங்க்ஸ். டேய், வாங்க எல்லாரும் போலாம். அப்புறம் பிரகாஷ், ஏன் லைப்ரரிக்கு வரல? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. இவன் கூட வரா? ஹாய் சத்யா. பிரியா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். கேண்டீன் வா. பிரகாஷ் கூட பேசிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன். சொன்னா கேட்க மாட்டா நீ? வா சத்யா. விடு சத்யா. ஏய், அதான் சொல்றல்ல, கையறா. விடு சத்யா. அத கேட்டது நீ யாரா? எலெக்ஷன்ல தோத்துட்டல, ஒன்னால தான் பிரச்சனை வருது. பிரியா, சத்தியமா அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. வாய மூடு சத்யா. அடிய பைத்தியக்காரி, அக்கா சாவுக்கு காரணமே அவதான்டி. பிரியா இல்ல இல்ல, பிரியா பிரியா சொன்னாய். ஏய், என்ன சொல்ற? ஏய், என்ன சொல்ற? ஆமா ஆமா ஆமா, ஏ பாஞ்சாலி சாவுக்கு காரணம் இவன். பிரியா, அவன் பிரியா, அவன நம்பாத பிரியா. பிரியா,
ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பிரியா நெல்லு, ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசணும். எதுக்கு? ஒருத்தைய கொள்ளது பத்தாதுன்னு என்னையும் கொல்ல பாக்குறியடா? நீலாம் ஒரு மனுஷனா? நல்லா இருப்பியடா. என் அக்கா என்னடா துரோகம் பண்ணா உனக்கு? அவ்வளவு பேர் கொண்டுட்டேடா பாவி. இல்ல பிரியா, அன்னைக்கு நான் இருந்த கோவத்துல தெரியாம கலட்ட பண்ணிட்டேன் பிரியா. கோவத்துல நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எனக்கு தெரியல பிரியா. ஆனா அதனால பாஞ்சாலி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல பிரியா. சாரி பிரியா, பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பு? சாதாரணமா மன்னிப்பு கேக்குற? என் அக்காவோட உயிர் ஒன்னால திருப்பி தர முடியுமாடா? ஒன்னால் தான் நான் அனாதியா நிக்கிறேன். மத்தவங்க மனசு புரிஞ்சிக்காம நீ வாழ்றத விட நீ சாவலாண்டா. இத்தனை வாட்டி நான் மன்னிப்பு கேட்டுனுக்குறேன், உன்ன நினைச்சனு வச்சுக்கோ. என்னடா செய்ய முடியும்? என்னடா செய்ய முடியும் உன்னால? பிரியா ஒரு நிமிஷம். ஏய் பிரியா, நில்லு நில்லுன்னு சொல்றல்ல பிரியா, விளையாடாத. வழியோட பொரியா இல்லையா? ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்னைக்கு நான் உன லவ் பண்ண ஆரம்பிச்சுனா நில்லு தூக்கமே இல்லடி. எந்த பக்கத்துல உன் முகம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. நீ என்ன லவ் பண்ணிதான் ஆகணும். இல்லனா என்னடா பண்ணுவேன்? சாரி பிரியா, என்ன போட்டு எண்டி சாவடிக்கிற? நான் என்னைக்கு லோப்பன் ஆரம்பிச்சனோ என்ன பண்றேன் எனக்கு தெரியலடி. என்னோட லட்சியமே உன்னை மனையாக்கிறதாண்டி. அப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா கோழி தாண்டி புதைச்சிடுறான். உன்னெல்லாம் எவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பான்? என்னோட லட்சத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்ச உன்னை குழி தோண்டி புதைச்சிடும்டி. அம்மா பாக்கியம், நீ போய் தூங்குமா, தம்பி வந்தா நான் பாத்துக்கிறேன். தோபரமா தம்பி. பிரகாஷ், ஏண்டா இப்படி குடிச்சு கெட்டு போற? ஏப்பா நீங்கதான் குடிச்சு கெட்டு போறீங்கன்னா அவனையும் ஏப்பா கெடுக்குறீங்க. தம்பி வெளியாடா.
கவலைப்படாத சூரி, இந்த வேலை இல்லனா வேற வேலை கிடைக்காமல போயிடும். சரியா சொன்ன மச்சான். நான் என்ன கவலைப்படணும் உங்ககிட்ட வந்து சொன்னா? என் கவலையே வேற. சொன்னாதானே தெரியும். இல்ல இந்த பையன் பொட்டாட்டி நான் மிலிட்டரி இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்காடா, அதான் என் கவலையே. ஏய் சூரி, நீ இன்னும் ராணுவத்துல இருந்து சஸ்பெண்ட் ஆன விஷயம் வீட்டுக்கு சொல்லவே இல்லையா? ஏன் நீ போய் சொல்லிட்டு வரன்றியா? போடாங்க. இப்போ நாம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியுமா? எப்படி சூரி, முடியுமா இதெல்லாம்? ஏன் முடியாது? அதுக்கு நான் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கேன். ஏண்டி துப்பாக்கி பிடிக்க வேண்டி கையில சீட்டு கட்டு வச்சு விளையாடுறாடி உன் புருஷன்? அவன் எங்கடி பாப்பாரா மிலிட்டரிக்கு? சொல்றது சொல்லிட்டேன். என் பேச்சு கேட்க வைப்பார? உன் அண்ணன் பேச்சுதான் கேப்ப. என்னம்மா என்ன யோசிக்கிற? ஒருவேளை அந்த அக்கா சொல்றது உண்மையா இருக்குமோ, பயமா இருக்குன்னு. என்னம்மா என்ன சொல்ற? உண்மையா? இது நானே முதல்ல நம்பலம்மா. உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு நானே மனசு ரொம்ப உடைஞ்சிட்டேன். சரிம்மா நான் வரேன். சரிண்ணே. அண்ணே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க. சொல்றேன். அப்புறம் வரும்போது அப்படி பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துருங்க. நீங்க போங்க. நீங்க ராணுவத்துல சேர்ந்ததுக்கு பதிலா பேசாம சினிமால நடிக்க போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உங்க நடிப்புல அந்த சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டீங்க. என்னடி பாத்து ஒரு மாதிரியா போது? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே உங்க ஃப்ரெண்ட் தாமஸ். ஆமா, அவரை நான் வழியில பார்த்தேன். இந்த புருஷன் ஒரு மிலிட்டரிக்காரன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? இந்த நாட்டுக்காக உயிரையே கொடுக்க போறவரை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? அட நீ அண்ணி நாட்டோட தொடர்பு வச்சிருக்க அது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பழப்பாயா?
இந்த நாடு எனக்கு செஞ்சது. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரண சிப்பாயா இருந்தா கடைசி வரைக்கும் நான் மிலிட்டரியில ஒரு சோல்ஜர் தான் இருந்திருக்கணும். நான் நினைச்ச மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழணும். இந்த வீடு பெரிய அரண்மனை ஆகணும்னாக்கா அந்நிய நாட்டுக்கு நம் நாட்டு ரகசியத்தை கொடுத்து வெளி தப்பு. நம்ம நாட்டு அந்நிய காரனுக்கு காட்டி கொடுக்கறியே, அது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? என்னோட ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்காக தான் நீ உயிரை விடணும். நான் ரோட்ல போகும்போதும் வரும்போதும் என்ன பாக்குறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் நம்ம கிடையாது. எல்லாங்க கூட்டம் எல்லாரும் போங்க. நம்ம பெத்தெடுத்த அம்மாவுக்கு பொருள் இல்ல, எந்த தெய்வமும் தாயவனுக்கு ஈடில்ல. நீ அம்மான்னு சொன்ன உடனே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்டா. கல்லு மண்ண சுமந்து ஒண்ணு காத்தா இங்கே ஏழு ஏழு ஜென்ம வந்த மாதா. தாய்க்கு சமமானவர் உலகத்திலே யாரு? உடம்பில் ஓடும் ரத்தம் அவ போட்ட சோறு. எல்லோருக்கும் தாய் தாண்டா அழியாத சொந்தம். சாம்பலாகி போனாலும் மறையாத பந்தம். நம்ம பெத்தெடுத்த அம்மாவுக்கு பொருள் இல்ல, எந்த தெய்வமும் என் தாயவனுக்கு ஈடில்ல. இது நியாயமா? போயா?
வந்தாலும் நீ ஓட்டு போட முடியாது. நீ என்ன பார்த்து வாக்களிங்க வாக்களிங்க எனக்கு தெரியாது. நீங்க சொன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்ன? பார்லிமெண்ட் தேர்தலும் முடிஞ்சு போச்சு, சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து போட்டு தேர்தலும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு போய் எதுக்கியா ஓட்டு போட சொல்றீங்க? ஓட்டு போடல, குடிசையோட இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுவாங்க. ஓட்டு போட்டுருக்கா உங்களுக்கு இல்லாத ஓட்டா? எங்க சொந்தக்காரர் ஓட்டு பூரா உங்களுக்கு தான். அநேகமா இந்த தடவை நீங்க தான் முதல்வர். பிரதமர் ஆவறது இந்த எலெக்ஷன்ல முதல்வர், அடுத்த எலெக்ஷன்ல பிரதமர். அப்ப கண்டிப்பா ஓட்டு போட்டுறேன். அறிவு கட்ட ஜனங்க இப்படி இருக்காங்களே ஜனங்க நாட்டுல, பைத்தியக்கார ஜனங்க எப்படி போறாங்கன்னு பாரு. படிப்பறை இல்லாதவன், ஒரு மீன் வியாபாரி, அவனுக்கு பின்னால ஓட்டு போடுங்க அலையறேன். நீ படிச்ச ப்ரொபசர், விவரமான ஆளு, இப்படி விவரம் இல்லாம பேசுறியா? யாரு விவரம் இல்லாம பேசுறாங்க புரிஞ்சுக்க. போன தடவை இவன மாதிரியே ஒரு அரமன்றல் வந்து ஓட்டு கேட்டான், நான் போடலன்னு சொன்னேன். என்ன புடிச்சு அடி அடி நடிச்சு 6 மாசம் அவன் வீட்டுல அரைச்சு வச்சுட்டான். முழு மென்டல் மாதிரி தெரியுது. நீ வகைய மாட்டிட்ட, போ அவன் பின்னாலே இவன் ஓட்டு கேளு. எனக்கு இப்ப இவங்கிட்ட தப்புறதுக்கு வழியே இல்லையா? அதே முடியாது. என்னையும் பச்சைங்களையும் காப்பாத்த நீ தான் ஏன் ஒரு வழி சொல்லணும்? செல்ல முடியல, ஏதாவது ஐடியா சொல்லியா? ஓகே வா. ஓகே தலைவர் வாழ்க. தலைவா நீ ஜெயிச்சுட்ட தலைவா, தலைவா பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்துல நீ ஜெயிச்சுட்ட தலைவா, தலைவா உன்னை எதிர்த்தவங்க எல்லாம் மண்ணை கவிட்டாங்க. உங்களை எதிர்த்து போட்டி போட்ட 7 பேருக்கு டெபாசிட் காலி. பிளான் பண்ணிட்டேன். ஆமா தலைவா. டே குட்ட, ஆமா தலைவா. 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்க மோதிரம் கொடுத்து, அண்டா குண்டா எல்லாம் கொடுத்து, பணம் கொடுத்து எல்லாம் ஓட்டு போட சொன்னா எனக்கு கூடாம பக்கத்தால இருக்கணும்னு குச்சிட்டு என்ன சொன்ன? 7 பேர் டெபாசிட் காலியா? இப்ப நீங்களே காலியா? எங்க வந்து யார ஏமாத்துறீங்க? கருப்பா கிருஷ்ணமூர்த்திய பைத்தியம் நினைச்சு மாலைப்பாடு வந்தோம். அவன் பைத்தியம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாடா, பின்னி எடுத்துட்டாடா. அவன் ஒரு நாள் பைத்தியமா தான் இருந்தான். நீ மாலை போட்டதால அவன் பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அதாவது டேப்பு சிக்கி இருந்துட்டு போச்சு, அதனால சாத்து சாத்து சாத்திட்டான். ஏய் பாத்து போடுறீ, அவனுக்கு ஜெயிச்சிட போறானுங்க. ஸ்டாப் ஸ்டாப் பிரியா. ஏய் பிரியா, எங்க தலைவர் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காரு. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த உலகத்துல நீ எதை கேட்டாலும் தயாரா இருக்காரு. பிரியா, நீ பிரகாஷா தான் லவ் பண்ணும், அதான் எங்க எல்லாரோட ஆசையும். ஓஹோ அப்படியா? காதலுக்காக என்ன தியாகம் வேணாலும் செய்யணும், அதான் உண்மையான காதல். என்ன தியாகம் பண்ணு பிரியா?
காலேஜ்ல புதுசா வர்றவங்கள 100 ரவுண்ட் சுத்த சொல்றேமே, எங்க நீ சுத்து பார்க்கலாம். ஏய் ரவுண்ட் சுத்தலாம் அதான். ஏய் அம்மா அதான் வாசம். ஆமா வேணாம் மச்சான், சட்டியே கழட்டி வெச்சிட்டு சுத்தடா. ஏய் ஏய் மச்சான் ஓவரா பேசுறடா, எல்லாம் நட்ப கெடுத்துக்காதடா பிரகாஷ். ஏய் ஏய் வேணாம் பிரகாஷ். ஏய் ஒவ்வொரு நெஞ்சமும் காதல் கோயிலே, அதில் காவியமாய் சில காதலே, புன்னகு பூக்கள் விழி வருமாதம். புதியதல்ல காதல், புதியதல்ல காதலி சொல்லும் கண்கள் புதியதல்ல. என் பேர் கூட நோட்டீஸ் போர்டுல இருக்குடி. கண்டிப்பா பணம் எழுதுறேன். ஒரு வாரத்துல காசு ரெடி பண்ண முடியுமாடி? என்ன பண்றதே தெரியலடி. அப்புறம் போய்க்கலாம்டா, ரூம் போய் ஒரு கலா கலாச்சிட்டு போலாம்டா. இருக்கட்டும். வெட்டி போட்ட புல்லுனா இது என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு பிப்ரவரி 14th தானே? ஆமா சாரிடி, நான் மறந்தே போயிட்டேன்டி. சரி நீ எதுக்கு ரோசிச்சிருக்க? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு, எனக்கு நல்லா தெரியும் டி, நீ யாருக்கு தர போறன்னு. பிரகாஷ்க்கு தானே? உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். ஏய் மச்சான், டேய் எப்ப பாரு அவளே போய் நினைச்சிட்டு இருக்கே. ஏய் அவளை விட்டா எத்தனை பொண்ணு இருடா காலேஜ்ல. ஏய் அவளனா நூர்த்திடா, புரிஞ்சிக்கடா மச்சான். இப்ப பார், வெயிட். என்னடி பண்ண போற? ஏய் மச்சான், ஏய் ஓம் பண்ணடா அடிக்குது டேய். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நான் பிரியா பேசுறேன். பிரியாவா? ஆமா பிரியா. உண்மையிலுமே என்னால நம்ப முடியல பிரியா. சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ப முடியாது. பேச்சே வரல பிரியா. பிரியா காத்து மட்டும்தான் பிரியா வருது. நீ பேசுன்னு நான் கனவு கூட நினைக்கல பிரியா. என்ன விஷயம் சொல்லு பிரியா. நான் உங்ககிட்ட மனசு விட்டு கொஞ்சம் பேசணும். நான் சொல்றதுக்கு வர முடியுமா? எங்க வரணும்? கிருஷ்ணா தட்டர்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி பிரியா, சரி பிரியா, ஓகே பிரியா, நான் கண்டிப்பா வந்துடுறேன் பிரியா. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, பொறுமையா வாங்க. உங்களுக்காக உங்க பிரியா வழி மேல் விழி வைத்து காத்திருப்பாள். சரி நான் நிச்சயமா வந்துடுறேன் பிரியா, பாய். பிரியா நீ ஏன் அப்படி பேசுறது? என்னால நம்பவே முடியலடி, நீ உண்மையாவே மாறிட்டியா? போலீஸ்ல அவன் உதவங்க போறான் பாரு, இந்த நாள் அவன் என்னைக்கும் மறக்க கூடாது. ஏய் பிரியா இதெல்லாம் வேணாண்டி,
இந்த காலேஜ்ல வேற யார்கிட்டயாச்சும் சொன்ன? ஏய் எப்படியாவது போடி, நான் போறேன் டி கிளாஸ்க்கு. ஆள விடு. ஏய் போனா, ஏய் ஹலோ. ஹலோ, கோபி சார் தான் பேசிட்டு தான். ஆமா, நீ யாருமா? சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னாச்சு சொல்லுமா? நான் காலேஜ் போகும்போதெல்லாம் தினமும் ஒரு பையன் கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீ எங்கமா இருக்க? யார் போன்ல சார்? யாரோ காலேஜ் போனா சார். ஒரு பையன் ரொம்ப நாள் டார்ச்சர் பண்றானா. உன் பேர் என்னமா? பிரியா சார். பிரியாவா? எங்கமா இருக்க நீ? கிருஷ்ணா தியேட்டர் வெளியே சார். ரைட், அவன்ட்ட நீ பேச்சு கொடுத்துட்டே இருமா. சரிங்க சார். ஓகே சார், 10 நிமிஷம்ல அங்க வரேன். சார் கண்டிப்பா நீங்க வந்துருவீங்களா சார்? கண்டிப்பா நான் வந்துருவேமா. எப்ப பார்த்தால பயம் ஊத்திட்டே இருக்கான் சார். 10 நிமிஷம். ஓகே சார், தேங்க் யூ சார். ஏ பிரகாஷ், உனக்கு 7:30 ஆரம்பிச்சிடா. நான் வாழ உள்ளமும் ஏங்குது.
உனக்காகவே வாழ்கிறேன் நானடி. உன்னோடே நான் வாழ உள்ளமும் ஏங்குதே, என்னோடே நீ சேரும் பொன்னாலும் வாராது. இந்த பொண்ணு பின்னாடி இந்த பசங்க ஒரு மாசமா சுத்தி கிடந்திருக்காங்க. மிகளை சேர்ந்து அந்த பொண்ணை ரேகிங் பண்ணிருக்காங்க சார். அந்த பொண்ணு எங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தான் சார். ஏமா நீன அந்த காலேஜா? ஆமா சார். அப்புறம் ஏமா போய் சொன்ன? இந்த பாருங்க சார், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, நாங்க பசங்களை ஸ்டேஷன் கூட்டி போறோம். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஹலோ சார், நான் பிரின்சிபால் பேசுறேன் சார். ஹலோ மிஸ்டர் விக்ரம், இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னதான் ஆச்சு சார்? எனக்கு பிரின்சிபல் டெலிஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை என்னான்ட்டு. இவனுங்களாம் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றி இந்த பொண்ணை ரொம்பவே கலெக்டாக பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். இந்த நிர்வாகத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் சார். உங்களுக்குத்தான் தெரியும் இந்த காலேஜுக்கு சொந்தக்காரன் ஆதான்னு. அதுக்கப்புறம் பிரின்சிபலுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த மாணவ மணிகளுக்கு கூட தெரியாது நான் தான் இந்த காலேஜுக்கு சொந்தக்காரன்ட்டு. இந்த கல்லூரி மாணவர்கள் செய்த தப்பை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் சார், ஏன் உங்கள் காலேஜ்லேயே ஒரு தோட்டக்காரனாகவும் ஒரு வேலைக்காரனாகவும் வேலை செஞ்சீங்க? இது என்னுடைய காலேஜ் சார். நான் இங்கே தோட்டக்காரனாகவும் இருப்பேன், காலேஜ் சேர்மனாகவும் இருப்பேன். ஒரே ஒரு மரத்தடியில் ஆரம்பிச்சது தான் சார் இந்த கல்லூரி. படிப்பறிவு இல்லாத என் அப்பா இந்த கல்லூரியை ஆரம்பிச்சதே இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காகத்தான். இதை இனிமே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம். என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா, உங்களை யாருன்னு தெரியாம உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். நீங்களாவது ஒரு வார்த்தை யாருன்னு சொல்லிருக்கலாம், அதையும் சொல்லாம விட்டுருந்தீங்க ஐயா. ஒன்னே ஒண்ணு கண்ணுன்னு ஒரே ஒரு பிள்ளை கரியர்னு பத்தி வச்சிருக்கேன், வேலையை பற்றி எடுத்துறாங்க. சிவா, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? இப்ப நான் உங்களை வேலையில இருந்து எடுக்க போறேன். இந்த கல்லூரியில இருக்கிற செடிங்கெல்லாம் இன்னைக்கு நிழல் தரும் மரமா நிக்கிறதுக்கு காரணமே நீ தானே. உன்னுடைய கடமையை தான் நீ செஞ்சிருக்கிற. உன்னுடைய சம்பளம் என்ன? இந்த மாசத்துல இருந்து உனக்கு 15,000 ரூபாய் சம்பளம். வருஷத்துக்கா? மாசம் 15,000. தெய்வம் ஐயா, தெய்வம் ஐயா. வாட்ச்மேனுக்கு சம்பளம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க,
எனக்கு சம்பளத்துல ஏற்பாடு பண்ணுவியா? ஐயா, நீங்க பாடம் மட்டும் நடத்துலையே, கூட சேர்ந்து கிளாஸ்ல ஜோக் எல்லாம் அடிக்கிறீங்களாமே. அதனால உங்களுக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் கட்டு மாசம் மாசம். சத்யா, போனத்துல பணம் கிடைச்சதா? சாரிடா, இவ்வளவு இடத்துல பணம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. நம்மள பெத்தவங்க நம்ம தகுதிக்கு மீறிய காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. இப்போ அவங்களால பணம் கட்ட முடியல. ஏழை ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம், தினமும் சாப்பிட முடியுமா? நம்மளால ஃபீஸ் கட்டவே முடியாதா? நம்ம பெத்தவங்களோட கனவு கனவாகவே போயிடுமா? ஹாய் சத்யா, ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லாருக்கும் பீஸ் கட்டியாச்சு. என்னது பீஸ் கட்டியாச்சா? பிரகாஷ் தான் நம்ம எல்லாருக்கும் பீஸ் கட்டியிருக்கான். அவன் பீஸ் கட்டினா நம்ம யாரும் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இது யார் சொல்றது? வாட்ச்மேன் அங்கிள் தான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, பிரியாவுக்கு பிரகாஷ் தான் பணம் கட்டணும். அப்ப யார் எனக்கு பீஸ் கட்டுறதுக்கு? அவனை என்ன பண்ற பார். வழிக்கு வந்தா தொலைச்சிடுவேன். ஏய், எழுந்திரி. என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? பிரகாஷ் ரொம்ப தான் அலையவர. அவன் அலைஞ்சா நான் என்னடி பண்ண முடியும்? என்னடி புத்திசாலித்தனமா பேசுறது நினைப்பா? அவன் எந்த பொண்ணு நினைச்சாலும் போதும், காலேஜ் வாசல் முன்னாடி 1000 பொண்ணுங்க கியூ நின்னு திரும்ப வந்து. பிரியா, தேவையில்லாம பிடிவாதம் பண்ணாத. பிரியா, உனக்காக பிரகாஷ் தன்னையே மாத்திக்கிட்டு இருக்கா தெரியுமா? பிளீஸ், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்காக அவன் என்ன செஞ்சாலும் அப்பா மேல காதல் வராது 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 வராது. பிரியா, பிரகாச மறந்துடு, பிரகாச ஏத்துக்கும். சத்யா, நீ கூட சப்போர்ட் பண்ற அவனுக்கு. பிரியா, நீ நினைச்சா பிரகாசோட வாழ்க்கைய சோலைவனமாக்கலாம், நீ நினைக்கலனா ஒரு மோசமான பாலைவனம் ஆயிடும். பிரியா, இதுக்கு மேல புரிய வைக்க என்னால முடியாது. பிரியா, நான் வரேன், வாங்கடா போலாம். நீ என்ன வெறுக்கிறியா தவிர என்ன ஒருபோது நீ விரும்ப? ப்ளீஸ் பிரியா, நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிரியா, நான் இல்லாத வாழ்க்கைய உன்னால வாழ முடியல. அதே மாதிரிதான்டா என் அக்கா இல்லாத வாழ்க்கைய என்னால வாழ முடியும். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இப்ப சொல்றேன். என்ன செய்யணும் சொல்லு பிரியா. எனக்காக என்ன செய்வியா? உன் உயிரை எனக்கு தர முடியுமாடா? முடியாதுல, போடா காதல் கத்திரிக்கா. பிரியா, 1 மினிட். இதுநாள் வரைக்கும் என் உயிரில தான் நம்ம காதல் அடங்கிருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பிரியா, இப்ப தெரிஞ்சிட்டேலடா, குடுக்குறியாடா உயிரை? நிச்சயமே உயிர் தரும் பிரியா, அதே போல என் கடைசி நிறைவேற்றுவியா? காதலுக்காக உயிரே குடுக்கறேன்னு சொல்ற, இது கூட நான் செய்ய மாட்டேனா?
என் உயிர உனக்கு காணிக்கையா செலுத்துற நாள்ல என் கழுத்துல வேற யாருமே மழை போடக்கூடாது. பிரியா, மொத்த மொழியை நீதான் போடணும். கல்யாண வீட்டில் நடக்கிற மேலதால வாத்தியங்கள் எல்லாம் என்னோட மரணத்துல சப்த சரங்களை ஒழிக்கணும். நீ பட்டுக்கோடிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா என் கழுத்துல நீ மாலை போடணும். மணிகளே உட்காருங்க. ஏன் சோகமா இருக்கீங்க? ஏன் எல்லாரும் எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கீங்க? நாம எல்லாருமே பிரிய போறோம்னு வருத்தப்படுறீங்களா? நாம என்னைக்குமே பிரிய போறதில்ல. நான் இதே கல்லூரியில் தான் இருக்க போறேன். நீங்க எப்ப வேணாலும் எங்கிட்ட வரலாம். உங்க சந்தேகங்களை கேட்கலாம், உங்க பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். என்னப்பா ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இனிமேதான் உங்க வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. இந்த காலேஜை விட்டு போகும்போது சந்தோஷமா போங்க. பிரிவுங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். அதே நினைச்சிட்டு வருத்தப்படாம எல்லாரும் ஜாலியா இருக்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன பிரியா, பட்ட அமைச்சு மாதிரி பறந்துகிட்டு இருப்பேன், இப்ப பார்த்தா இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஜாலியா இருக்கப்பா. ஹலோ சார், டியர் ஸ்டூடண்ட், இன்னைக்கு தான் இந்த காலேஜினுடைய கடைசி நாள். இனிமே நீங்க வர மாட்டீங்க. நீங்க ஒருவரை ஒருவர் சந்திக்கணும்னா சமுதாயத்துல எங்க எப்படி சந்திப்போம்னு சொல்ல முடியாது. அப்படியே நீங்க சந்திச்சாலும் சமூகத்துல ஏதோ ஒரு இடத்துல எப்ப சந்திப்பீங்கன்னே தெரியாது. அதனால இந்த கல்லூரியில படிச்ச இந்த காலத்துல உங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்ட விருப்பு வெறுப்புகளை மறந்து மனம் விட்டு நீங்க 5 நிமிடம் ஒவ்வொருவரா வந்து உங்க மனதில் உள்ளதை அப்படியே கொட்டுமுடி கேட்டுக்கிறேன். நான் ஆசைப்படுறேன், என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? பிளீஸ். என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நீங்க எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும். அத நான் பார்த்து நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களேன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதாப்பா என் ஆசை. ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்க மனசுல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் கம் ஆன் பாப்பா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா ஒரு இன்ஜினியர்னு உங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்கடா. ஆனா எங்க அப்பா சாதாரண ஒரு கசாப் கடையில கறி வெட்டுறவராதான்டா. நம்மளோட வாழ்க்கை தான் இப்படி அமைஞ்சிருச்சு. நம்ம புள்ளியோட வாழ்க்கை அது நல்லா இருக்குன்னு சொல்லிதான் எங்க அப்பா இந்த காலேஜ்லயே சேர்த்தாடுறா. ஆனா எங்க அப்பாவோட நினைப்பெல்லாம் துண்டு துண்டு ஆகிட்டுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். நான் போய் சொன்னதுக்கு எல்லாம் என்ன மன்னிச்சிருக்கடா. ஆனா எங்க அப்பா தள்ளு வண்டியில வாழைப்பழம் வாழைப்பழம் கூவி விக்கிறவர்றா. என்ன எப்படியாச்சும் படிக்க வச்சு பட்டதாரி ஆகுன்னு ஆசைப்பட்டாரா. அழுவுல வாழைப்பழம் மாதிரி என் படிப்பா கோட்ட விட்ட மச்சா. எங்க அப்பா டாக்டர்னு சொல்லி உன்னெல்லாம் ஏமாத்திட்டான் மச்சான். ஆனா உண்மையிலே நான் நரிக்குறவர் குடும்பத்தை சேர்ந்தவங்கடா.
எங்க அம்மா அப்பா ஊசி மாசு வைத்ததோடு எங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா எங்க சமூகத்தை ரொம்ப கேவலமா பாப்பாங்க. நீ படிச்சு நம்ம சமூகத்தை தல நிமிந்து நிக்கணும்னு ஆசைப்பட்ட பெத்தவளை ஏமாத்திட்டேடா. நான் வந்து எங்க அம்மாவை ஒரு இன்ஸ்பெக்டர் தான் சொல்லி வச்சிருந்தேன். ஆனா எங்க அம்மா உண்மையிலேயே வீட்டு பக்கத்துல ஒரு இட்லி கடை போட்டுதானா படிக்க வச்சிட்டு இருக்காங்கடா. அவங்க எப்படியாவது என்ன ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சத எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டேன் நானு. ஏண்டா ஏண்டா எதுக்குடா அழுகுறீங்க? டேய் இன்னும் 3 மாசம் இருக்குடா, அதுக்குள்ள நம்ம பெத்தவங்களோட கனவை நம்ம நனவாக்கிடலாம்டா. அழுகாதீங்கடா, இப்ப இருந்து நல்லா படிங்க. எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வெளியே போவீங்க, தெரியுதா? கண்ணை தொடச்சுக்கப்பா, தேர்வுக்கு இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. சார் எல்லாரும் இவங்க குறைகளை சொல்லிட்டாங்க, ஆனா பிரகாஷ் எதுவுமே சொல்லாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கானே சார். ஆமா பேசிட்டு நின்னுட்டு பத்தி போட்ல எழுதி பண்ணிட்டு செலுத்துற நாள் கழுத்துல
என்னோட மரணத்துல சத்த சரங்களா ஒலிக்கணும். மாலை தானே, கண்டிப்பா போடலாம். அது மட்டும் இல்லடா, காலேஜ் ஃபுல்லா பட்டாசு வெடிப்பேன்டா. மச்சான், இந்த பொணத்து முன்னாடி நான் ஆடிட்டு போவாங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான். என் சாவ முன்னாடி எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடுங்க மச்சான், அது போதும் மச்சான். படிக்கிறதுக்கு தானே நான் இவங்களை காலேஜுக்கு அனுப்புறோம். இப்படி காதலிச்சுட்டு சுடுகாட்டுக்கு போறதுக்காக இவங்களை படிக்கிறது காமிச்சோம். 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து நாங்க பெத்த எடுக்கிறோம். ஆனா இவனுங்க காதலுக்காக 10 செகண்ட் கூட தன்னோட அம்மா பத்தி நினைக்காம இப்படி உயிரை மாச்சுக்கிறாங்களேண்ணா. நாங்க நான் அப்படி பாவப்பட்டவங்களா? நாங்க கஷ்டப்பட்டு வளர்க்கறதெல்லாம் இந்த மாதிரி அள்ளி கொடுக்கிறதுக்கானா? ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், என் பிள்ளைய இந்த மாதிரி பைத்தியக்காரனாக்கி சுடுகாட்டு கடைச்சாலே அவன் பைத்தியம் பிடிச்சு தெரு தெருவாலைய போறான. அப்பதானே என் பிள்ளை ஆத்மா சாந்தி அடையும். ஐயோ ஐயோ, காதலி பத்தி நினைச்சேன், இந்த அம்மா பத்தி நினைச்சேன். Yeah.
ஐயா, நான் பிரகாஷ் வந்திருக்கேன் ஐயா. மரணத்தில் தான் நிச்சயிக்கப்படுமோ, இந்த நிலை மாற வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது.